மனிதனுக்கு குறை இருக்க கூடாது என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கு, அருள் இருக்கு, நோய் இல்லாத இருக்கு, அருள் இருக்கு, கடன் சுமை இல்லாம இருக்கணும்லவா. கடன் சுமை இல்லாது இருப்பது அருள் தான். கடன் சுமை இருந்தால் அருள் இல்லை, அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு குறை இருக்கக்கூடாது. யாரிடம் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, குறை இருக்கக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட 150 பேர் அன்பர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் பெண்களுமாக. பிரச்சனை இல்லை, போட்டி பொறாமை இல்லை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற பேச்சு கடம் இல்லை. இவன் முன்னேறுகிறான், அவனை அடுத்தவன் நினைப்பு இருக்காதீங்க. எல்லாரும் தொண்டு செய்கிறார்கள், அவரவர்கள் முடிந்த அளவுக்கு பாடுபடுகிறார்கள், அருள் பெறுகிறார்கள். இங்கே அமைதி இருப்பது என்றாலே அங்கே அருள் இருக்கு என்று பொருள். அமைதி இருக்கு இங்கே, எல்லா பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 24 இனம், 24 ஜாதி மக்கள், கிறிஸ்தவர் இருக்கிறார்கள், முஸ்லீம் இருக்கிறார்கள், பல்வேறு என மக்கள் இருக்கிறார்கள். இங்கே அமைதி இருக்கு, பிரச்சனை இல்லை, பகை இல்லை. அப்ப அங்கே அமைதி இருந்தால் அங்கே அருள் இருக்கு என்று பொருள். இங்கே வறுமை இல்லை, இங்கே வறுமையே இல்லை. எடுக்க எடுக்க செல்வம் விருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே மட்டுமில்ல, பல்வேறு கிராமங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். காலையில் 3-4 வண்டி போகுது, எல்லா மக்கள் பசியாடுறாங்க, லட்சணம். அப்போ வறுமை இல்லாத இடம் எதுவோ அங்கே தான் அருள் இருக்கு. சரி, வறுமை இல்லாத இடம், இதயத்தில் கவலை இருக்கன, கவலையே இல்லை, அருள் இருக்கு. ஏதாவது ஒரு பகை பகை ஒளி மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பு இருக்கா? இருந்தால் அங்கே அருள் இருக்க முடியாது. அப்படி இருக்கலாம், அறியாமை காரணமாக, முன் செய்த வினையின் காரணமாக கோப உணர்ச்சி, பழி வாங்குதல் இருக்கலாம். இந்த பழி வாங்கும் உணர்ச்சியும் சினமும் வன்மனமும் இருந்தால் அங்கே அருள் இருக்க முடியாது. அது எப்படி பெறுவது? பழி வாங்கும் உணர்ச்சியும் ஜாதி வரியும் மத வரியும் பழி வாங்குவதற்கு போன்ற கொடுமைகள், வன்மனம், சரியா வன்மனம் இருக்கு, அங்கு அருள் இருக்க முடியாது. பழி வாங்க உணர்ச்சி இருக்கு, அங்கு அருள் இருக்க முடியாது. சரி, இந்த கொனைக்கடலாம் எப்படி மாறுவது? கொனைக்கடி இருந்தால் அருள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீர். கொனைக்கடி எப்படி நீக்குவதுன்னா, கொனைக்கேடு அற்ற ஆசான் ராமலிங்க சாமிகள், அழகதீசன், திருமலை தேவன், நந்தீசன், கொனைக்கேடு அற்ற ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு கொனைக்கேடு தீராது. கொனைக்கேடு அற்ற ஞானிகளை வணங்காமல் ஒரு வறுமை தீராது. குணைக்கேடு அற்ற ஞானிகளை வணங்காமல் இதயத்தில் தெளிவு இருக்காது. குணைக்கேடு அற்ற ஞானிகளை வணங்காமல் குழப்பம் தீராது. ஆகவே இப்ப நாம் வணங்குவதெல்லாம் முதுபெரும் ஞானிகள், குழப்பம் மற்றவர்கள், காமம் மற்றவர்கள், பசியற்றவர்கள், முதுமையற்றவர்கள், சாவே இல்லாதவர்கள், எதை கேட்டாலும் கொடுக்கும் தகமை உள்ளவர்களை நாம பூஜை செய்யறோம். இப்ப ராமலிங்க சாமி இருக்காருன்னா எதையும் செய்வார், எதையும் செய்யும் வல்லம் உள்ளவர். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் மாக்கையும் ஆக்கமும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.